Hello friends, welcome to Tamil Cooking and Vlogs. If you channel subscribe to our subscribe panikonga. Vaangi nama iniki video kulla pogalam. Iniki na recipe paaka porom appdin pathina noodles da. So in the noodles la or different ingredient vechi na ipo inga senji kaamikka porom ungalku. So adukku munadi pathina as usual nama noodles ku sekra madri vengayam carrot beans la eduthu vechirken. And the secret ingredient enna appdin pathina ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 10 பல்லு பூண்டு அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதுதான் அந்த மூணு தேவையான சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சோ இத சேர்த்து நீங்க சமைச்சு பாருங்க நிஜமாலே உங்க நூடுல்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் இப்போ இத எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரன்னு இருக்குற மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்தறலாம் சோ இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்போ எப்படி செய்யலாம் அப்படிን பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கறேன். சீரகம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெடிக்கட்டும். இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் ஹெல்தியரா எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ நான் சின்ன சின்ன பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு நூடுல்ஸ் கூடவே வரும்ல அந்த டேஸ்ட் மேக்கரை இதல சேர்த்துக்க போறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதல வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க காஞ்ச மிளகாய் பூண்டு மிளகு இதையும் இதல சேர்த்துக்கறேன் நானு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டதுனா நீங்க கொஞ்சமா chili powder சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரமே ஓகே அப்படின்றதனால நான் இதுமே சேர்த்துக்கல. ஏனா நமக்கு பெப்பர் மிளகாய் எல்லாமே வந்து காரம் அதுலயே இருக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இதல நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன். வேணனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா boil ஆகணும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகற அளவுக்கு இது நல்லா நம்ம boil பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு நான் பார்த்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நூடுல்ஸ் இதல சேர்த்துற போறோம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இத நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து சீக்கிரமா குக் ஆயிடும். எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே அப்படின்றதனால நான் இதோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சூப்பியா இருந்ததுனா நல்லா இருக்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துக்கறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு subscribe பண்ணுங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வ்ளாக்ல பார்க்கறேன். Thank you for watching.